அலாமலையும் அலைக்கும் சொல்லும். நான் ஒரு என்ன வியாபாரி ஈராக்கிலிருந்து வருகிறேன். அதான் தெரியுதே ஐயா, உங்க எண்ணெய் இதை கலப்ப கலப்ப விட்டா வாடகைங்கிறத காணுமே. சுத்தமான எண்ணெயில் மனம் இருக்காது, ஆனால் குணம் இருக்கு. நல்ல வேலை ருசி இருக்காது, ஜீர்ணமாகும் சொல்லாம போறீங்களே. நீங்கள் என்னை நாடி வந்த காரணம்? தங்களுடைய குணாதிசயங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஊரார்கள் கூறிய வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பிறகு சாதா உங்களை பற்றிய நினைவுதான் போங்க. என்ன வியாபாரிங்கிறது சரியா போச்சு, சும்மா வளவளவளவன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே. வந்த விஷயத்தை சொல்லுங்க. நான் நாளை பெர்ஷியாவுக்கு போக வேண்டும். இந்த இரவு இங்கு தங்கி போகலாம் என்று. தங்கறதுக்கு இங்க இடம் இல்ல, பக்கத்துல சத்திரம் இருக்கு. அங்க போங்க, சந்தோஷமா சௌக்கியமா ஆனந்தமா அமக்களமா தங்கலாம். என் கூட்டம் அதிகம், அங்கு வசதியாக பரவாயில்லை, நீங்கள் இங்கேயே தங்கலாம். தௌலத், வீடு தேடி வந்தவர்களை உபச்சரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த பீப்பாய்களை எல்லாம் பின்பக்கம் கொண்டு போய் இறக்கி வைக்கச் பாருங்கள். உங்களதான்ப்பா, அந்த பீப்பாய்களை இறக்கி வைங்களேன். அற்புதம், அற்புதம்! எட்டாத உயரத்தில் இந்த நீர்வீழ்ச்சிக்கு மேல் அழகான மாளிகை கட்டி முடித்த உங்களை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது. இதை கட்டி முடித்த பெருமை எனது முன்னோர்களைச் சேர்ந்த, இது எனது பூர்வீக சொத்து. அப்படியா? வாழ கொடுத்து வைத்தவர் நீங்கள், எல்லாம் அல்லாவின் கருணை. அந்த கருணை இருப்பதனால்தான் நாம் இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நல்லா சேர்ந்தீங்க, நல்லா சேர்ந்தீங்க. எல்லா பீப்பாய்களையும் ஒழுங்கா கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். ஒழுங்கா வந்து சேர்ந்துடுச்சு, 39 வந்தாச்சு, உங்களை சேர்த்தா 40. நல்ல பாசங்களை கூட்டியாந்தீங்க. என்ன, அத்தனை பேரும் அணைஞ்ச தீ பீப்பாவை தூக்குங்கடான்னா என்னையும் ஒரு கைப்பிடிங்க. சரி, வாருங்கள், உள்ளே போகலாம். நீங்கள் போங்கள், கூலி கொடுத்து விட்டு நொடியில் வந்து விடுகிறேன். சரி, தவலா இருக்கும். தவலா இருக்கும். இந்தா எல்லோருக்கும் கூலி கொடுத்தது. உனக்குத்தான் மீதி இருந்தா என்ன பாதி? எனக்கு தானே. யார் உள்ளே? அமித் குசூர். அமித், நான் உள்ளே போகிறேன். சமயம் பார்த்து 3 கைதத்தியதும் வில்லில் இருந்து விடுபட்ட அம்பு போல் எல்லோரும் வந்து சேர வேண்டும். அச்சா குசூர், ஜாக்கிரதை, விழிப்புணர்ந்திருங்கள். இன்னைக்கு நீங்கள்லாம் நரிமுகத்தில் முடிச்சிருக்கீங்க. இந்தாங்க ஆளுக்கு 5 கொண்டு வந்தது குதிரை, கூலி வாங்கறது நீங்க. சரி, குதிரையெல்லாம் முடிச்சுட்டு போங்க. என்ன விஷயம் மாதிரியானா? இதுல என்ன இருக்கு தெரியுமா? என்ன இல்ல, நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள ஏதோ உயிரோடு இருக்கிறாப்புல இருக்கு. காசிம் கானின் பூதமா இருக்கும். இருந்தாலும் இருக்கும், நான் மாட்டேன். அப்ப நீ வா. வெளியில வரட்டுமா? சொல்லுங்க விசூர், வெளியில வரட்டுமா? இப்ப வர வேண்டாம். இருமுறை கையை தட்டியவுடன் வந்தால் போதும். முதல்ல 3 தட்டு வந்தீங்களே. இப்ப திட்டம் மாறுது. அச்சா விசூர், இவங்க யார் தெரியுமா? அலிபாபாவை கொல்வதற்கு வந்திருக்கிற கொள்ளை கூட்டம்.
அந்த எண்ணெய் வியாபாரி தான் இவங்க தலைவன் அபு ஹுசைன். அபு ஹுசைன் இவன் தான் அவன்? ஆம், நம் குடியை கெடுத்த கொலைபாதகன் இவன் தான், நம்மை நாடோடியாக்கிய நைவஞ்சகன் இவன் தான். அப்படியா? இப்பவே போய் மாமாட்ட சொல்லிடுறேன். அவசரப்படாதே, காரியம் கெட்டு போகும், கொலையும் கலாட்டாவும் நடக்கும். என் பெற்றோர்களை கொன்ற பாவியை நான் பழக்கி பழி வாங்கும் சமயம் வந்துவிட்டது. இந்த நான் சொல்றபடி செய்ய வேண்டும். அந்த எண்ணெய் வியாபாரின் முன் ஆடுவதாவது பாடுவதாவது கூடவே கூடாது. உன் அழகும் பார்வையும் ஆடலும் பாடலும் என் ஒருவனுக்குத்தான் சொந்தம். அவர் பெரிய வணிக வேந்தராம். அவர் வருகிறார் என்றால் சக்கரவர்த்தியே சபாமண்டபத்தை விட்டு எழுந்து வந்து சலாம் போடுவாராம். அவருக்கு நாம் தக்க மரியாதை செய்து அனுப்ப வேண்டாமா? இப்பொழுது புரிகிறது மார்ஜானா உன் பொருள் புரிந்த போக்கு. அந்த எண்ணெய் வியாபாரி என்னை விட பெரும் தனக்காரன். கொஞ்சம் கண்ணை காட்டினால் பொண்ணும் மணியும் மலைமலையாக குவியும் என்று மனக்கோட்டு கட்டுகிறாய். அவ்வளவுதானே மார்ஜானா? இதற்காகத்தானே நீ மானத்தை துறந்து மரியாதை இழந்து அந்நிய மனிதருக்கு எதிரில் ஆடி காட்ட விரும்புகிறாய்? பாபா, நீங்கள் நினைப்பது முற்றிலும் தவறு. ஆமா, தவறுதான். நாடோடியாக திருந்த உன்னை குளிப்பாட்டி கூடத்தில் நிறுத்தினேன். நீ மறுபடியும் குப்பமேட்டிற்கே ஓடிப்போவா என்பதை தெரிந்து கொள்ளாமல். அது நான் செய்த தவறுதான் மார்ஜியானா, நான் செய்த தவறுதான். பாபா, ஆத்திரத்தில் வார்த்தைகளை கொட்டி விடாதீர்கள், பின்பு அள்ள முடியாது. மார்ஜியானா பண்பாடு உணராத மிருகம் அல்ல, மனம் போன போக்கிலே வாழ்வதற்கு. பாபா, பாபா, உங்கள் கால்களில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன், இன்று மட்டும் ஆடுவதற்கு அனுமதி கொடுங்கள். பின் அழிலில் என்றுமே ஆடமாட்டேன். கால்கள் முடமானதாக நினைத்து உங்கள் நிழலோடு ஒன்று விடுகிறேன். பாபா, கடைசி முறை அனுமதி கொடுங்கள். முடியாது மார்ஜியானா, முடியாது. இதற்கு மேலும் உன் கோரிக்கைகளால் என் இதயத்தை காயப்படுத்தாதே. போய்விடு மார்ஜியானா. போகிறேன். ஆனாலும் கடைசி முறையாக எனக்கு உரியதை கேட்டு வாங்கி கொண்டுதான் போகப் போகிறேன். முன்னும் ஒரு முறை நான் கேட்கும் பரிசை கொடுப்பதாக வாக்கு கொடுத்தீர்கள். ஆமா, அதற்கு இப்பொழுது என்ன? அதற்கு இப்பொழுது சமயம் வந்திருக்கிறது. உங்கள் வாக்கை காப்பாற்ற எனக்கு ஆட அனுமதி தாருங்கள். சரிதான், திட்டத்துடன் தான் வேலை செய்திருக்கிறாய். உத்தரவு கொடுக்கிறீர்களா? உத்தரவு? என் உத்தரவுக்கு மதிப்பேறு வைத்திருக்கிறாயா? ஊர்கெடுப்பவளை, ஏன் என் நிற்கிறாய்? போய் ஆடு. மன்னிக்க வேண்டும், மார்ஜியானா செய்த காரியம் என் மனதை புண்படுத்தி விட்டது. நீலி, நீ ஆடுவேன் என்று சாகசம் செய்த போதே கேடு வரும் என்று எனக்கு தெரியும். பாபா, பேசாதே. விருந்துண்ண வந்தவருக்கு விபத்து ஏற்பட்டிருந்தால் இந்த அலிபாபாவின் பெயரை பறிபோயிருக்குமே. சூதாக வியாபாரியை கூட்டி வந்து தீதான காரியத்தில் இறங்கினான் என்று கலகம் ஏற்பட்டிருக்குமே. வேண்டும் நச்சுப்பாம்பி, உனக்கு சரியான தண்டனை கொடுக்கிறேன். என்னண்ணா இது? எதையும் தீர ஆலோசித்து செய்யுங்கள் அண்ணா. மண்டை கர்வம் பிடித்தவளே, ஆடல் அழகி என்ற அகங்காரத்தால் அறிவு குழம்பியவளே, நீ என் தண்டனை வந்து தப்ப வேண்டுமானால் இந்த விருந்தாளிடம் மன்னிப்பு கேள். விருந்தாளி? யார் விருந்தாளி? ஏழை மக்களை இறக்கம் என்று கொலை விருந்து இன்னல் விளைவிக்கும் இந்த கைவனா நம் விருந்தாளி? வந்திருக்கும் வணிகனின் வேஷம் கலைந்தால் தெரியும் இந்த நயவஞ்சகன் யார் என்று. புலி வாழும் காட்டிலே புகுந்து புலியை பிடிக்க வலை வைத்திருக்கிறான். பாபா, இவன் வணிகன் அல்ல, எங்கள் வைரி, உறவாடி உங்கள் உயிரை வாங்க வந்திருக்கும் கொள்ளைக்கார் அபு ஹுசைன். என்ன ஆராய்ச்சி, என்ன கற்பனை! இதுவரையில் உன் நாட்டியத்தை கண்டேன் மார்ஜியானா, இப்போது உன் நடிப்பையும் காண்கிறேன். அன்பரே, பாவம், உலகம் தெரியாதவன். அப்படி நான் ஒரு கொள்ளைக்காரன் என்றால் உங்களை கொல்ல இரவில் வந்திருக்க மாட்டேனா? பகலிலா வருவேன்? ஆம் மார்ஜியானா, உனக்கு என்ன பைத்தியமா இப்படி கடைகட்ட? பாபா, இன்னும் ஏமாந்து விடாதீர்கள். முகத்தில் உள்ள வெட்டிக்காயத்தினால் இவனை அடையாளம் கண்டுகொண்டேன். இவன் கொள்ளைக்கார் அபு ஹுசைன் தான், சந்தேகமே இல்லை. சந்தேகமே இல்லை. நாட்டியம் ஆடி ஆடி இவளுடைய மூளையும் நாட்டியம் ஆட ஆரம்பித்து விட்டது. இந்த பித்தம் தெளிய வேண்டுமானால் தீப்பாயில் இருக்கும் எண்ணெயை கொஞ்சம் தடவ வேண்டியதுதான். தட்டு அபு ஹுசைன், நன்றாக கை ஓயும் வரையில் தட்டு. மரணத்தின் எல்லையை எட்டி பிடிக்கும் வரையில் கையை தட்டிக் கொண்டே இரு. உன் ஜாடையை அறிந்து உன் உதவிக்கு ஓடி வரக்கூடியவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இல்லை. என்ன உளறுகிறாய்? ஏமாந்த முண்டமே, உனக்கு பக்கத்துணையாக வந்த படைகள் எல்லாம் பரலோகத்திலே உன் வரவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் தீர்த்து கட்டிட்டோம்.
அத்தனையும் அறிவித்தண்ணீர் அவர்களை என்ன செய்தீர்கள்? வேகமா உறுத்துக்கிட்டே போறாங்க.